தாலி கட்டுவதை நிறுத்துங்கள். இது நல்ல முகூர்த்தம் என்று எவர் நிச்சயித்தது? இது தோஷ காலம். இன்னும் சிறிது நேரம் போனால்தான் திருப்தியான முகூர்த்த நேரம் வரும். என்ன சுவாமி, நீங்கள் யார்? இந்த பாரெல்லாம் பேர் பெற்ற மூன்று காலத்தையும் அறிந்த தெய்வ ஞானி மகா மகோபாத்யாய மத்தேவ சாஸ்திரி என்று கேள்விப்பட்டதில்லையா நீங்கள்? நான் தான் மகாராஜாவின் மகளுக்கு திருமணம் என்று கேள்விப்பட்டு நேரம் நன்றாக இல்லையே என்று பதறி பதறி போய் தடுக்க வந்தேன். தெய்வத்தின் அருளால் இன்னும் தாலி கட்டவில்லை. சந்தோஷம். என்னது, நான் நிச்சயித்த முகூர்த்தத்தை நீங்கள் ஆட்சேபிக்கிறீர்களா? சற்று பொறுங்கள், சிறிது நேரத்தில் உங்களுக்கே புரியும். உங்கள் மகள் கழுத்திலே தகதகை என்னும் இன்னும் ஆபரணம் மணமகன் கொண்டு வந்ததுதானோ? ஆம் சுவாமி, அது சக்தி வாய்ந்த மாலை, அதுதான் என் மகளை காப்பாற்றியது. ஓஹோ, அந்த மாலையை கொடுத்ததால் நீங்கள் உங்கள் மகளை கொடுக்கிறீர்கள்? பாருப்பா, அந்த மாலையை கொண்டு வர முடிந்தவன் மகாவீரனாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நீயோ ஊனமுற்றவனாக உள்ளாய். உன்னால் எப்படி முடிந்தது என்றுதான் எனது சந்தேகம். என்ன மகாராஜா, அது சரிதானே? நான் கேட்டதில் தப்பொன்றும் இல்லையே? உண்மைதான். இந்த மணி மாலையை கொண்டு வருபவன் சூரனாக இருக்க வேண்டும். அது உன்னால் எப்படி முடிந்தது? அது எந்த சந்தர்ப்பத்திலேயும் நீ யார் என்பதை சொல்லி அந்த உண்மையை வெளிப்படுத்தினாலோ அந்த மாலை கீழே விழுந்தாலோ மாலை சக்தியை இழந்து யாருக்கும் பயன்படாமல் போவதாக. பாருங்கள் மகாராஜா, தடுமாற்றத்தை. நான் நினைக்கிறேன் இவர் அந்த மாலையை கொண்டு வந்திருக்க முடியாது. வேறு யாரோ தந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவரிடமிருந்து இவர் திருடி கொண்டு வந்திருக்க வேண்டும். திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் தான் இந்த மாலையை எடுத்து வந்தேன். இல்லை, நீ ராஜகுமாரியை திருமணம் செய்ய போட்ட திட்டமே இது. மகாராஜா, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த மாலையை கொண்டு வந்தது விஜயன் என்கிற மாவீரன். நீ நயவஞ்சகமாக அந்த மாவீரனை ஏமாற்றி இந்த மாலையை இங்கு கொண்டு வந்திருக்கிறாய். இதற்கு உனது பதிலை சொல். நீ ஒரு தந்தைக்கு பிறந்தது உண்மையானால் உன் கையில் இருக்கும் மாங்கல்யத்தின் மீது சத்தியம் செய்து சொல். இந்த மாலையை கொண்டு வந்தது விஜயனா இல்லையா? ஆமாம், விஜய். விஜய் தான் இந்த மாலையை கொண்டு வந்தாரா? அப்படி என்றால் எங்கே என் விஜய்? நன்றாக கேளுங்கள், பதில் சொல்லும் வரை விடாதீர்கள். சொல், அவரை என்ன செய்தாய்? என் விஜய் எங்கிருக்கிறார்? என்ன செய்தாய் சொல். அப்பா, அப்பா, இவன் பெரிய மோசக்காரன், வஞ்சகன். என் விஜயனை கொன்றுவிட்டு இந்த மாலையை திருடி இருக்கிறான். என்னை மனம் செய்து கொண்டு பாதி ராஜ்யத்தை ஆள திட்டமிட்டு இருக்கிறான். நான் மோசக்காரன் இல்லை ராஜகுமாரி, என்னை நம்புங்கள். என் விஜயனே எனக்கு இல்லாத பொழுது இந்த மாலையும் வேண்டாம், என் உயிரும் வேண்டாம். ராஜகுமாரி, மாலையை மட்டும் கைத்தாடுங்கள். ராஜகுமாரி, நான் சொன்னது கேளுங்கள். மாலையை கைத்தாடுங்கள். ராஜகுமாரி, மாலையை கைத்தாடுங்கள். மாலையை கைத்தாடுங்கள். ராஜகுமாரி.